Hi Kudishan friends, ellarkum vanakkam. Welcome to Maria Craft with Tamil channel. Innikku video la oru vlog paaka porom. அதாவது நம்ம சேனலோட மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ ஆஃப்லைனில் ரெசின் எங்கே வாங்கலான்னு. இன்றைக்கி அதுக்காக நம்ம ஒரு கடை சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கடை வந்து சென்னையில் இருக்குது. அந்த கடையோட டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். இப்போ வாங்க அந்த விளாக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட ஒரே காரணத்துக்காக நாங்கள் அடையார் போய் ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இது உங்களுக்காக தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். சென்னை அடையாரில் இருக்க ஆனந்தா ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸ், அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ரெசின், ஃபுல் அண்ட் ஃபுல் எப்பாக்சி ரெசினில் வந்து நம்ம என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அந்த எப்பாக்சி ரெசின் ப்ளஸ் ஹார்ட்னரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டூல்ஸு, அப்புறம் ட்ரைட் ஃப்ளவர்ஸ், அப்புறம் மைக்கா பவுடர், அப்புறம் பிக்மெண்ட் கலர், அப்புறம் ஆல்கோஹால் இங்க் இப்படின்னு சொல்லிட்டு எப்பாக்சி ரெசினோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க இம்போர்ட் பண்ணி, வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி வருது இங்கே வந்து எல்லாமே சேல்ஸ் பண்ணுற எல்லா பொருளுமே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ரேர் பீஸாக இருக்குது. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடையாரில் வந்து அடையார் பஸ் டிப்போ, அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இல்லைன்னா கூட நீங்கள் HDFC பேங்க்கோட ஆப்போசிட்டில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஷாப் இருக்கும். அந்த லைட் ஷாப்புக்கு மேலே ஃபஸ்ட்டு மாடியில் தான் இந்த ஷாப் இருக்குது. உங்களுக்கு வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடைக்குள்ளே என்டர் ஆகிட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. இப்போ பாருங்கள், இது வந்து எபாக்சி ரெசினோட மோல்டு. ஆக்சுவலாக நம்ம வந்து அமேசான்லலாம் வந்து இந்த மாதிரி மோல்டுலாம் நிறைய கிடைக்கும். ஆனால் வந்து இதில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ரேர் பீஸாக இருக்குது. இது வந்து நம்ம அமேசானில் கூட கிடைக்கல. அப்படியே நம்ம அமேசானில் வாங்கினாலும் வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகிடும். அதேமாதிரி இல்லைனா ஒன் வீக் கழித்து தான் நம்மளுக்கு வரும். நம்ம அவருடைய உடனடி தேவைக்கு வந்து நம்ம கிடைக்காது. ஆனால் இது அப்படி கிடையாது, நம்ம நேரடியாக கடைக்கு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரே மோல்டு. ட்ரேயில் வந்து நம்ம மேலே ஹேண்டில் பண்ணுவோம் இல்லையா, ஹேண்டில் செய்கிறதுக்கான இந்த மோல்டு இது. அப்புறம் வந்து லீவ்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த லீவ்ஸ் மோல்டெல்லாம் இதில் பாருங்கள் இருக்குது. அதே மாதிரி நேம் பிளேட்டு, நேம் பிளேட்டுக்கு வந்து அவங்களே காமிக்கிறாங்க பாருங்கள். இது இந்த சிலிகான் மோல்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 225 அந்த மாதிரி ருபீஸ்க்கு இருக்குது. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேம் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி நேம் பிளேட்ஸ் இருக்குது. ப்ளஸ் இது பாருங்கள், ஒரு ஃப்ளவர், அந்த அழகாக இருக்குது ஃப்ளவர் டைப்பு, இந்த மாதிரி மோல்டு இருக்குது. அதாவது அமேசானை விட நமக்கு வந்து ரேட்டு கம்மியாகவே இங்கே கிடைக்குது. அதான் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து அமேசானில் பார்த்தா இந்த மாதிரி மோல்டெலாம் பார்த்திங்கன்னா 710 அந்த மாதிரி ஆகிடும். 1000 ருபீஸ்க்கு மேலே தான் இருக்கும். ஸோ இது மாதிரி, இது மாதிரி பாருங்கள் ஸ்கொயர் ஷேப் மோல்டு. இது வந்து கோஸ்டர். வந்து கோஸ்டர் மோல்டு பார்த்திங்கன்னா இது மூணு டைப் இருக்கும். ஸோ இந்த மூணு அடுக்கடுக்காக வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க அமேசான்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கோஸ்டர் மோல்டும் இங்கே கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் மோல்டு, அப்புறம் வந்து இந்த கம்மல் மோல்டு, இது மாதிரி கிடைக்குது. இது பாருங்கள் நல்லா குழி குழியாக இருக்குது. இதில் வந்து ஆக்சுவலாக வந்து பென் ஸ்டாண்டு மோல்டு எதெல்லாம் அதுவும் இருக்குது. இது பாருங்கள் அந்த மாதிரி மோல்டெல்லாம் இருக்குது. நம்ம வந்து அங்கே அமேசானில் சர்ச் பண்ணாலும் கிடைக்காத மோல்டெலாம் இங்கே இருக்குது. அப்புறம் இந்த ஏஞ்சல் மோல்டு அதெல்லாம் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து சின்ன சின்ன மோல்டும் அது மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய பொருளுங்க இருக்குது இந்த கடையில். வந்து ஆக்சுவலாக ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கும் இப்பாக்சி ரெசினில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கும், அதே மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல கடைன்னு சொல்லலாம். இது வந்து வேறு லெவலில் இருக்குது இந்த கடை. ஆக்சுவலாக எல்லாமே உங்களுக்கு என்னெல்லாம் நம்ம வந்து ஆசைப்படுவோமோ, என்னெல்லாம் வந்து செய்யணும் நினைக்கும் போது அந்த பொருள் நமக்கு கிடைக்காது. நம்ம ஃபேன்சி ஸ்டோர்லலாம் சர்ச் பண்ணுவோம், ஆன்லைனில் சர்ச் பண்ணுவோம், ஆனால் அது எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ ஏன்னா அவ்வளோ இருக்குது இதில். நம்ம வந்து இதெல்லாம் மற்ற வீடியோஸில் பார்ப்போம், எப்படி இந்த பொருள் எங்கே கிடைக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஒரு பெஸ்ட்டு கடைன்னு சொல்லலாம் இதுக்கு. இது வந்து பாலிமர் கிளே. ஆக்சுவலாக இது பாலிமர் கிளேலாம் நம்ம வந்து உங்களுக்கு தெரியும், நிறையவே வந்து இங்கே இருக்குது எல்லா கலரில். அதாவது நம்மளுடைய என்ன கலர் மைல்டாக கிடைக்கணும்னு நினைப்போம், லைட்டாக இருக்கணும், இல்லை ஹார்டாக, கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் நம்ம நினச்சி பார்ப்போம். ஆனால் அந்த மாதிரி கலர்ஸ் நமக்கு கிடைக்காது. ஆனால் இங்கே வந்து எல்லாமே வந்து அவங்க வந்து லைட்டர் ஷேட்லேருந்து கொஞ்சம் வந்து அதே மாதிரி எல்லா ஷேட்ஸும் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபெதர்ஸு, அதே மாதிரி அந்த காலத்து பென் எழுதுவாங்க ஃபெதரில், ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இங்கோடையவே வருது. இது ரொம்ப நல்ல ஐட்டமாக இருக்குது. நிறைய பென்ஸு, நல்ல மாடல் மாடலான பென்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு இது வேறு லெவல் தான் சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா வார்னிஷ்ஷு.
ஆக்சுவலாக இது வந்து வார்னிஷ், இது ஸ்ப்ரே பெயிண்ட்ஸு, என்னென்ன கலர் ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ் வேணுமோ அது எல்லாமே இருக்குது. ஸோ அதுலேயே வந்து அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வச்சுருக்காங்க, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது இதில். நான் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சர்ச் ப நீங்கள் வந்து இது மாதிரி கிடைக்குமான்லாம் யோசிச்சுட்ருக்க ஏதாவது பொருளுங்க அங்கே இருந்துச்சுன்னா வந்து பாருங்கள், ஒரு வாட்டி வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபோம் ஷீட்ஸு, அப்புறம் கலர் கலர் ஷீட்ஸு இது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷீட்ஸ் தான் இதெல்லாம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவான இது தெரியும். ஏன்னா அவ்வளோ பொருள் இருக்குது இந்த கடையில், பார்க்க பார்க்க வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் த்ரெட்டில் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி. இது எல்லாம் பாருங்கள், பெரிய கலர் த்ரெட்டு இது மாதிரி சின்னது அதிலலாம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே த்ரெட்டில் பண்ணது தான் இதெல்லாம் வந்து. இதுக்குள்ளே லைட் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இது ஆக்சுவலாக. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உட்டன் ஃப்ரேம்ஸ் வந்து நிறைய இருக்குது இங்கே. உட்டன் ஃப்ரேம்ஸு நம்ம வந்து இந்த அவுட்லைன் போடுறது அந்த மாதிரி நிறைய, இந்த போர்டுலாம் தயாரிக்கிறது, இது வந்து பார்த்திங்கன்னா கலர் ஷீட்ஸு, ஃபோம் ஷீட்ஸு அந்த மாதிரி எல்லா கலர்லேயும் இருக்கும். அதாவது லைட் ஷேட்லேருந்து கொஞ்சம் டார்க் ஷேட் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஹாட் க்ளூ கன், இது இல்லாமல் எந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டும் செய்ய முடியாது. ஸோ இந்த ஹாட் க்ளூ கன் பார்த்திங்கன்னா எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. அதே மாதிரி ரீஃபில்ஸ் பார்த்திங்கன்னா கலர் ரீஃபிலும் இருக்குது, ஆர்டினரி ரீஃபிலும் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா பாருங்கள், ஓவல் ஷேப்பில் இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பில், இது எல்லாமே வந்து இந்த இது தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுக்கு எது வேணுமோ அது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன மனசில் நினச்சிருப்போமோ, இப்படி செஞ்சால் நல்லா இருந்திருக்குமே, இப்படி இருக்கணுமே, ஓவல் ஷேப்பில் இருந்தால் நல்லாயிருக்குமே, ஹார்ட் ஷேப்பில் இருந்தால் நல்லாயிருக்குமே நம்ம வந்து நினச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இங்கே எல்லா இதுலேயும் கிடைக்குது. ட்ரையாங்கல் ஷேப்பில் அந்த மாதிரி இந்த மாதிரி உடன் போர்ட்ஸ் நிறையவே கிடைக்குது. ஃப்ரேம்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது இங்கே. இது மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி போர்டு, இது வந்து நோட் பேட் மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது மாதிரி ஃபைல்ஸு, இந்த மாதிரி ஷ்ரிங்க் ஷீட்ஸு அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம அதுக்கு வேண்டியது எல்லாமே இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உட்டன் பீசஸ் பாருங்கள், குட்டி குட்டி உட்டன் பீசஸ் வந்து. இது வந்து எதுக்குன்னு பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த பாலிமர் கிளே வச்செல்லாம் செய்வாங்க, ஜுவல்லரி ஐட்டம் செய்வாங்க, கிராஃப்ட் ஐட்டம் செய்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி டேபிள்ஸ் செய்வாங்க, லேம்ப் செய்வாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே இந்த உட்டன் பீஸ், இது வந்து கார்க், இது பார்த்திங்கன்னா 125 ருபீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எல்லாமும் இருக்குது, சின்ன சின்ன மினி மினி ஐட்டம்ஸும் இருக்குது இதுக்குள்ளே. அப்புறம் பாருங்கள், இது எல்லாமே உட்டன் பீசஸ், குட்டி குட்டி பீசஸ், இது எல்லாமே எல்லாமே ரேர் பீஸாகவே இருக்குது இங்கே இருக்கிறது அத்தனையுமே. இது பாருங்கள், இது மாதிரி லாங்கு உட்டு வேணும் அப்படின்னா அந்த மாதிரியும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது மாதிரி உடன் பீசஸ்ஸு, இது மாதிரி குட்டி குட்டி உடன் பீசஸ்ஸு, கார்க்கு இதெல்லாமே இருக்குது. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஆக்லரிக் பெயிண்ட்டு அதெல்லாம் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த போஸ்டர் கலர்ஸு இதெல்லாம் இருக்குது இந்த இடத்துல. இது வந்து பார்த்திங்கன்னா ரெசினே தான், ரெசினே வந்து பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போங்க எல்லா கலர்ஸ்லையுமே இருக்குது, லைட் ஷேட் ப்ளஸ் டார்க் ஷேட் இது எல்லாமே இருக்குது. இது வந்து மைக்கா பவுடர் அதெல்லாம் இருக்குது, ஆல்கஹால் இங்க் இருக்குது. ஸோ இந்த பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து ரெசினுக்கு யூஸ் பண்ணுறது இந்த ஆல்கஹால் இங்க்கு இதெல்லாம். இது வந்து ஆக்லரிக் பெயிண்ட், அதோடய எல்லா ஷேட்ஸுமே இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி டைரிஸு, புக்ஸு, ஷீட்ஸு, ஸோ பேப்பர் இதில் வந்து நிறைய இருக்குது. கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது இதில். இது பார்த்திங்கன்னா நிறைய ஷீட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இந்த ஷாப் பார்த்திங்கன்னா
ரொம்ப பெருசாக ஃபுல் வியூ எடுக்க முடியல, அவ்வளோ பெரிய கடையாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கொஸ்டின் எதுவும் போட்டிருக்காங்க இதில். இதுவும் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்டுக்காக யூஸ் பண்ணுறது தான். இது வந்து டைல்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, கிராஃப்ட் டைல்ஸ்ன்னு இருக்குது இதில். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் சிலிண்டர்ஸு, அப்புறம் வந்து மஸ்டிக்ஸ் நிறைய இருக்குது இதில். இது கிராஃப்ட் சிலிண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் இந்த போல்ட்ஸ் எல்லாம் இருக்குது, கேன்வாஸ் போல்ட்ஸு அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. கிளிட்டர்ஸு, இது பார்த்தீங்கன்னா கிளிட்டர்ஸு, கிளிட்டர்ஸும் கலர் கலராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நியான் நைட் க்ளோ பவுடர் இது. அதாவது நம்ம இது பவுடர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராத்திரியில் கூட இந்த பவுடர் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி பவுடர்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்குது. இது எல்லாமே நம்ம ரெசினில் யூஸ் பண்ணுறது தான். இந்த மாதிரி நிறைய இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது இங்கே, எல்லாமே கலர்ஸு, கிளிட்டர்ஸு. கிளிட்டர் வந்து கிளிட்டரோட க்ளூவோடவே இருக்குது கிளிட்டர்ஸு. பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. அவங்க வந்து நம்ம அந்த கடையில் வந்து நமக்கு கொஞ்சம் டைம் தான் கொடுத்தாங்க. ஸோ நான் அதுக்குள்ளே வந்து எல்லாமே கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்க முடியல. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோம். இது மாதிரி கோன் ஷேப்பில் இது மாதிரி இருக்குது, கோன் ஷேப்பு, இது மாதிரி ரபிட் ஷேப்பு, இந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ் இருக்குது. பென்ஸு, கலர் கலர் பென்ஸு, இது வந்து கோன் ஷேப்பில் வருது. ஸோ இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இதில் இருந்தது. இப்போ இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பென்னு 145 ருபீஸ் ஆகுது இது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டர் இது, ஹைலைட்டர் இது, ஹைலைட்டர் பென் இது. இது மாதிரி எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த பென்ஸு, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென்ஸ்லாம் இங்கே இருக்குது. எல்லாமே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு நம்ம கலருக்காக யூஸ் பண்ணுறது தான். இதில் பார்த்திங்கன்னா என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம தேடுற கலர்ஸ் வந்து இங்கே கிடைக்காது அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல தேடியிருப்போம், ஆனால் கிடைக்காது. இங்கே அப்படி கிடையாது, இங்கே வந்து எல்லா லைட் ஷேடும் இருக்குது, அதே மாதிரி டார்க் ஷேடும் இருக்குது. நம்ம வந்து நம்ம எந்த கலர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க நமக்காக வந்து வாங்கி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து இது பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே இந்த இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது இங்கே. இது மாதிரி டைரிஸு அது மாதிரி இருக்குது. இது மாதிரி ப்ரெஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா நிறைய சைஸஸ் இருக்குது இங்கே. ப்ரெஷ்ஷஸ் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரெஷ்ஷஸ் இருக்குது. ஒரு லாங் சைஸு, கொஞ்சம் திக்காக, கொஞ்சம் தின்னா, இந்த மாதிரி வந்து ப்ரெஷ் ஐட்டம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த பெயிண்டிங் பண்ணுறவங்களுக்கெலாம் ரொம்ப ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான கடையாக தான் இருக்கும் கட்டாயமாக. ப்ரெஷ்ஷஸோட அதுவே பாருங்கள், நல்ல கண்ணாடி மாதிரி இருக்குது. அதோட ஹேண்டிலே வந்து ரெசினில் செஞ்ச ஹேண்டில்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்குது. இது வந்து ட்ரேயில், நம்ம ரெசினில் வந்து ட்ரே செய்வோம் இல்லையா, அந்த ஹேண்டில்ஸ்லாம் கூட இருக்குது. இந்த ப்ரெஷ்ஷஸ் பாருங்கள், நிறைய டைப்பாக இருக்குது ப்ரெஷ்ஷஸ்ஸு. எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது இருக்கிற ரேட்டை விட இது ரொம்ப நல்லா கம்மியாகவே இருக்குது. அதுதான் இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது நம்ம தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது ஸ்டேட்டில் இருந்தால் கூட நீங்கள் எப்போயாவது சென்னைக்கு வரும்போது இங்கே வந்து விசிட் பண்ணிவிட்டு போங்க.
இது பார்த்திங்கன்னா உடன் இது உடன் பீசஸ் இது மாதிரி நிறைய உடன் பீசஸ் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அவங்க உட்டில் வந்து அழகாக வந்து பேரை வந்து இது பண்ணி நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பேரை இதில் பண்ணி கொடுப்பாங்க டிசைன்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களாம் வந்து இந்த மாதிரி உடன் பீசஸ் வச்சு பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா எபாக்சி ரெசின், எபாக்சி ரெசின் ப்ளஸ் ஹார்ட்னரு. எபாக்சி ரெசினில் பார்த்தீங்கன்னா 6 hours க்யூர் ஆகிறதும் இருக்குது, 12 hours க்யூர் ஆகிறதும் இருக்குது. இப்போ வந்து 1 kg 1.5 kg வந்து பார்த்திங்கன்னா 1200 rupees இருக்கும். ஆனால் அது பார்த்திங்கன்னா 12 hours ஆகும் இல்லை 24 hours ஆகும். இது பார்த்திங்கன்னா 6 hours க்யூர் ஆகிடும் இந்த ஷாப்பில். இது வந்து இவங்களே தான் பண்ணுறாங்க, ஆனந்தா ஸ்டேஷ்னரி. அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து அவங்களுடைய நேம் தான் வச்சுருக்காங்க இதுக்கு, இந்த எபாக்சி ரெசின். இது ரேட் பார்த்திங்கன்னா 1675 ஆகுது. இது இந்த கொரோனா டைமுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ரேட் ஆச்சு. இந்த சைனா பொருள்லாம் வந்து பேன் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரேட் அதிகமாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்மால் குவான்டிட்டி வேணும் அப்படின்னா 300 grams, அதாவது 200 வந்து எபாக்சி ரெசினும் 100 grams வந்து ஹார்ட்னரும். இது வந்து 475 rupees ஆகுது. இது இந்த எபாக்சி ரெசின் ஸ்மால் குவான்டிட்டி வந்து 475 rupees ஆகுது. உங்களுக்கு எப்போ வந்தாலும் ரெசின் கிடைக்கும். இது இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா மோல்டு, இது வந்து பாருங்கள் கியூப்ஸ் கியூப்ஸாக இருக்குது. இது வந்து பேப்பர் வெயிட்டுக்காக யூஸ் பண்ணுறது. பேப்பர் வெயிட் செய்வாங்க, இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பேப்பர் வெயிட்டு. ஸோ அது செய்கிறதுக்காக. அதேமாதிரி பென் ஸ்டாண்ட் செய்கிற மோல்டெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் இது வந்து பாருங்கள் கியூப்ஸ் மாதிரி, இது நம்ம பார்த்துருப்போம் இந்த கம்மல்லாம் செய்கிற மோல்டு, இதெல்லாம் இது இயரிங்ஸ் செய்கிறது பாருங்கள். அப்படியே எவ்வளோ பெரிய அந்த ஸ்கொயர் ஷேப்பில் செய்கிற மோல்ட்ஸு. அப்புறம் வந்து இது பார்த்தா கப்பிள் மாதிரி, கப்பிள் மோல்டு, ஒரு 2 பேர் நிற்கிற மாதிரி கப்பிள்ஸ் மோல்டு அந்த மாதிரி கிடைக்குது. அப்புறம் வந்து டிசைன்ஸ், இது வந்து ஃப்ளவர் டிசைன், லீஃப் டிசைன்ஸு இந்த மாதிரி கிடைக்குது. எல்லாமே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா நிறைய மோல்டு இருக்குது. மோல்டுக்கு இங்கே வந்து நம்ம எல்லாமே பஞ்சுமேலன்னு தான் சொல்லணும். எல்லா டைப் ஆஃப் மோல்ட்ஸும் இருக்குது. ஷேக்கஸ் மோல்டெல்லாம் இருக்குது இங்கே. ஷேக்கஸ் மோல்டு வந்து நான் ஆன்லைன்லேயே ரொம்ப 1 வாரம் 2 வாரம் ஆகிடுச்சு எனக்கு அது வந்து செய்கிறதுக்கே. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா போன உடனே நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நிறைய ரெசினோட மோல்டு எல்லாமே இருக்குது. இது வந்து ஆக்லரிக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்லரிக். ஆக்லரிக் பாருங்கள் லைட் ப்ளூ கலர் கூட இருக்குது பாருங்கள். இந்த ஸ்கை ப்ளூஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஸோ அதெல்லாம் இருக்குது. இது வந்து மேக்கப் பவுடர், எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது மேக்கப் பவுடர். 90 rupees கிட்ட ஆகுது. பிக்மெண்ட் கலர்ஸு, நம்ம ரெசினில் ஊற்றுற இந்த பிக்மெண்ட் கலர்ஸு. இது வந்து ஆல்கஹால் இங்கு, இது மெயினாக யூவி ரெசின் இதில் இருக்குதுங்க. யூவி ரெசின் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், யூவி ரெசின் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் இங்கே ஆஃப்லைனில் யூவி ரெசின் இருக்குது. யூவி ரெசின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபாக்சி ரெசின் ஹார்ட்னர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 6 hours வெயிட் பண்ணணும். ஆனால் இது வந்து நம்ம 6 hours வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 2 or 3 minutes தான், எந்த மிக்சிங்கும் கிடையாது. ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஊற்றினா போதும். ஊற்றிட்டு ஒரு 2-3 minutes தான் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது இந்த யூவி லைட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் காமிச்சாலே இது வந்து ஹார்ட் ஆகிடும். ஸோ வந்து நம்மளோட டைம் ரொம்ப சேவ் ஆகும் இந்த யூவி ரெசின்ங்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. 800 rupees அது இருக்குது. இது பார்த்திங்கன்னா ட்ரைடு ஃப்ளவர்ஸு. ட்ரைட் ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரோஸோட பெட்டல்ஸ், அப்புறம் வந்து இந்த இது பாருங்கள் லாவெண்டர் கலரு, நிறைய ஃப்ளவர்ஸோடைய பெட்டல்ஸ் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள் லாவெண்டர் பூ, அது லாவெண்டர் கலரில் இருக்குது அந்த பூ. ஸோ இந்த மாதிரி இது ரோஸ் பெட்டல்ஸு, இந்த மாதிரி பிங்க் கலரு, ஒவ்வொரு நிறைய ட்ரைடு ஃப்ளவர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது இதில். இது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் வந்து 80 rupees கிட்ட ஆகுது. நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் ஃப்ளேக்ஸ். இது கிராஃப்ட் ஃப்ளேக்ஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டர் மாதிரி இருக்கும், இல்லைன்னா இந்த கோல்டு லீஃப் இருக்குல்லையா அந்த மாதிரி டைப்பில் இருக்கும். இது கிளிட்டர் மாதிரி ஷைனிங்காகவும் இருக்கும், இந்த கோல்டு லீஃப் மாதிரியும் இருக்கும். ஸோ வந்து இது வந்து கிராஃப்ட் ஃப்ளேக்ஸு. இது வந்து எவ்வளோ ரூபா அப்படின்னு பார்த்திங்கன்னா 80 rupees கிட்டே இருக்குது. 80 rupees கிட்டே இருக்குது. ஸோ இது பாருங்கள் எல்லா கலருமே இருக்குது. இது பாருங்கள் நம்ம வந்து ரெசினில் ஹார்ட் ஷேப், இது ஒயிட் கலரும் ரெட் கலரும் ரெண்டுமே மிக்ஸ்டாக இருக்குது. குட்டி குட்டி இதில் வந்து ஹார்ட் ஷேப். இது வந்து நம்ம பாலிமர் கிளேயில் வந்து இயரிங்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது, அப்புறம் ரெசினில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி எல்லா டிசைன்ஸ்லேயும் இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ்லலாம் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நமக்கு எல்லாம் தேவையான ஐட்டம்ஸ் இதில் இருக்குது. இது ஃபுல்லாகவே வருது. இந்த
ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி தனித்தனியாக பீஸ் பண்ணியும் வச்சுருக்காங்க. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கிறதும் நமக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியாக இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக எல்லாமே நமக்கு மிக்ஸ்டாக கிடச்சிடுது. தனித்தனியாக பாட்டிலில் வாங்கும் போது அது ரேட் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த குட்டி குட்டி பாட்டில்ஸ் தான் தனியாக வச்சுருக்காங்க கண்டெய்னர்ஸாக, அது வந்து பார்த்திங்கன்னா 1200 ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே இருக்குது. இதே மாதிரி நமக்கு வந்து குட்டி குட்டி கண்டெய்னரில் ஒன்று ஒன்று இருக்குது. இது மாதிரி இது வந்து கிராஸ் ஃப்ளேக்ஸு, அதுவும் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனி ஐட்டம்ஸாக இருக்குது. ஒவ்வொரு ரேட்டுமே பார்த்துங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வரும்போது எல்லா கலர்ஸும் வரும்போது இருக்குது. எல்லா கலர்ஸுமே அது மாதிரி தனித்தனியாக பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு எது தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே தான், சேம் பாருங்கள். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. நமக்கு வேண்டியதை வந்து ஒரு பாட்டில் தனியாகவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா மிக்ஸ்டாக இந்த மாதிரி வாங்கிக்கலாம். கொஞ்சம் ஸ்மால் குவான்டிட்டிஸும் இருக்குது. நம்ம ஃபுல்லாக லார்ஜ் குவான்டிட்டிஸ் தான் வாங்கணும்னு கிடையாது, ஸ்மால் குவான்டிட்டிஸ்லேயும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கோல்டு லீஃபு, இது வந்து சில்வரில் இருக்குது, ப்ரான்ஸில் இருக்குது, அப்புறம் கோல்டு கலரில் இருக்குது. அதோடய லார்ஜ் சைஸ் அது. இப்போ இல்லை வேண்டாம் அப்படின்னா நம்ம 62 தான் இந்த சின்ன சைஸும் வாங்கிக்கலாம். இது எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம்ஸு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வேறு சில வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க சான்சஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து இம்போர்ட்டட். இது ரொம்ப விலை ஜாஸ்தியும் கூட தான், கிட்டத்தட்ட ஆல்கஹாலிக் இங்க்கு மாதிரி தான் இதுவும். இது வந்து க்ளூஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லு, அவங்க வந்து எல்லா டைப் ஆஃப் க்ளூஸும் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் பிராண்டடோட எல்லா க்ளூஸும் வச்சுருக்காங்க. ஸ்கூல் க்ளூ வரைக்கும் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு, ஸ்கூலுக்கு, இது மாதிரி எல்லா டைப் ஆஃப் இது வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹாலிங்க்கு, அது வந்து 500 ஆகுது. மூணு இது வச்சுருக்காங்க, மூணு கலர்ஸு சேர்ந்தாப்பில். இது மாதிரி நிறைய கலர் சேர்ந்தாப்பில் ஆல்கஹால் இங்க்கு வச்சுருக்காங்க. ஒன்றையும் நம்ம தனியாக வாங்கினோன்னா 199 ஆகுது, 190 ஆகுது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பாலிமர் கிளே. பாலிமர் கிளே வந்து ரொம்ப வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறவங்களுக்கும் அதே மாதிரி வந்து எபாக்ஸி ரெசின் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது இது வந்து நம்ம ஓவனில் வச்சு செய்யாத இயரிங்ஸ் எல்லாம் இயரிங்ஸுமே இதில் தான் ரொம்ப அதிகமாக செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்குது, மோல்டு மாதிரி இருக்குது, ஸ்னெயில் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். அதுமாதிரி கட்டாஸ் எல்லாம் கூட இருக்குது. இந்த மாதிரி அழகாக தனித்தனி பாக்ஸ் போட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. பென்ஸு இது மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி இங்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் மார்க்கர், அதாவது துணியில் வந்து என்னெல்லாம் நம்ம வந்து கலர் செய்யலாம் சொல்லிட்டு அந்த ஸ்கெட்ச் மாதிரி இருக்கும் துணியில் யூஸ் பண்ணுறது அதெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டால்ஸு இதெல்லாம் இருக்குது, ஃபெதர்ஸு டால்ஸு. இது பார்த்திங்கன்னா இது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெதர்ஸ் தான் அந்த மேலே இருக்கிறது எல்லாமே. டால்ஸ் இது குட்டி குட்டி கப்பிள்ஸ் மாதிரி இந்த மாதிரி அழகாக இருக்குது. அப்புறம் இந்த குட்டி நாய்க்குட்டிங்க இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது மாதிரி பார்த்திங்கன்னா ஷெல்ஸு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஸ் இந்த கடலில் இருக்க, அதாவது நேச்சுரல் ஷெல்ஸ் தான் இது, நம்ம செய்கிறது இல்லை, இயற்கையான இந்த ஸ்டிப்பி அது சொல்லுவாங்க இல்லையா அது தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த ஷெல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு இது இருக்குது, டிசைன்ஸ் இருக்குது, மாடல்ஸ் இருக்குது. பாருங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது, கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஷெல் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாக்கில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஓஷியன் இதில் அந்த மாதிரி ஓஷியன் இதில் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது, பெரிய பெரிய ஷெல்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஷெல்ஸ் மாடலே எக்கச்சக்கமாக இருக்குங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஷெல்ஸ் இருக்குது. இது பாருங்கள் அவங்க சிப்பி அது குட்டி குட்டி ஷெல்ஸ் அதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறையவே இங்கே இருக்குது, என்ன மாடலில் உங்களுக்கு ஷெல் வேணுமோ அதெல்லாம் இருக்குது. இது பாருங்கள் குட்டி ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள்,
இது வந்து ரெசினுக்காக தான், ரெசின் கீ செயின்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ரெசின் பெண்டன்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ரெசின் ஜுவல்லரிஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறது தான். இது பார்த்தீங்கன்னா என்னென்னு எனக்கு சரியாக தெரியல, ஆனால் வந்து கட்டாயமாக கிராஃப்ட் ஒர்க் யூஸ் பண்ணுறதா தான் இருக்கும். நான் நிறைய வந்து பொருளுங்க காமிக்கிறேன், உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறது ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து வாங்கிக்கோங்க. இது பாருங்கள், ஒரு குட்டி ஸ்வான்னு ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு குட்டி வாத்து ரெண்டு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்குது. பாருங்க, இந்த கடையில் எதுவுமே இல்லைன்னே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் செயின்ஸ்னு போட்டிருக்கு, அந்த கோல்டு பீசஸ் போடுறது தான். இதெல்லாம் சின்ன சின்ன கிராஃப்ட் செயின்ஸ்னு போட்டிருக்கு, இப்போ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இதெல்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ப்ளூ கலரில் ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது, சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, அழகாக வந்து பாருங்க. அது மாதிரி ரிபன்ஸ், கலர் ரிபன்ஸ்லாம் இருக்குது. இது பாருங்கள், குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர் பாக்ஸஸ், இதெல்லாம் இது பாருங்கள், இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய பாக்ஸஸ் வந்து நிறைய டைப் டைப்பாக இருக்குது இங்கே. கிராஃப்ட் பாக்ஸு ப்ளஸ் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸஸும் இருக்குது. இது பாருங்கள் நல்லாயிருக்கு. இதுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ், இதே மாதிரி இதுக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா உட்டன் பென் ஸ்டாண்டுங்கலாம் இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக் பென் ஸ்டாண்டு, இந்த மாதிரி பென் ஸ்டாண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. டைரிஸு அது மாதிரிலாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்லரிக் பெயிண்ட்டு, இது வந்து டியூப்பில் வருது. இப்போது எல்லா கலர் ஷேட்ஸும் இருக்குது. அதாவது எப்படி பார்த்தோன்னா வந்து இப்போ எல்லோ இருக்குது அப்படின்னா, எல்லோலேயே வந்து மைல்டாக இருந்தால் என்ன கலர் ஷேடு வரும், ஸோ அதில் கொஞ்சம் டார்க் இருந்தால் எப்படி அப்படி சொல்லிட்டு வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து எல்லோ, ஆரஞ்சு, ரெட், பிங்க் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதில் சின்ன சின்ன டியூப்ஸும் இருக்குது, பெரிய பெரிய டியூப்ஸும் இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து இப்போ ஆக்லரிக் பெயிண்ட் வந்து இந்த மாதிரி பாட்டிலில் யூஸ் பண்ணுறது இல்லை, இந்த மாதிரி டியூப்ஸில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ரேட் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் ஆகுது. ஒன்று ஒன்று எடுத்து பார்த்தோம், எடுத்து பார்த்தா 100 ருபீஸ் ஆகுது. இது வந்து சிசர்ஸு, ஒரு பக்கம் ஃபுல்லாகவே டைப் ஆஃப் சிசர்ஸ் வச்சுருக்காங்க. என்ன டிசைன் வேணுமானாலும் இருக்குது. எல்லா கட்டர், எல்லா யூஸ் பண்ணுற மாதிரி கிராஃப்ட் ஐட்டம்ஸு யூஸ் பண்ணுற மாதிரி அத்தனை ஷேப்ஸ்லேயும் இருக்குது. சிசர்ஸு, ஜிக்ஸாக் சிசர் அந்த மாதிரி நிறைய டைப் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக்கி கயிறுலாம் சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் ஜிகினா மாதிரிலாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஷைனிங்கான அந்த கயிறு அந்த மாடல்ஸ். இது பார்த்திங்கன்னா ப்ளக்கரு, இதெல்லாம் வந்து ரெசின் டூல்ஸ்லாம் இருக்குது. ரெசின்க்கு யூஸ் பண்ணுறது, ஜுவல்லரிஸ்க்கு யூஸ் பண்ணுறது, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இது வந்து கீ செயின்ஸும் பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே இந்த ட்ரில்லர் போடுற இது, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக சுற்றி வர ஒரு நாள் பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன், அந்தளவுக்கு இங்கே பொருளுங்க இருக்குது. நாங்கள் ரொம்ப நாளாக இதுக்கு பர்மிஷன் கேட்டுகிட்டு இருந்தோம், அவங்க இப்போ தான் வந்து ஓகே சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் தான் அலோடு. ஸோ அந்த 2 ஹவர்ஸில் நம்ம எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்குறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு சொல்லி தான் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணது. இது சார்கோல் பென்சில் சொல்லுவாங்க. இந்த சார்கோல் பென்சில்ஸ்லேயே வந்து நிறைய டைப்ஸ் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு பிராண்டும் இருக்குது, இதில் ஏகப்பட்டது இருக்குது.
இது வந்து கலர் ரிப்பன்ஸு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து பஞ்சிங் மிஷின், பஞ்சிங் வச்சுருக்காங்க. அதாவது பஞ்சிங் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபோம் ஷீட்டில் பஞ்ச் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இது வந்து பென்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பென்ஸு, பென்சில்ஸு, ஆர்டர் அந்த கிராஃப்டில் இருக்க பென்சில்ஸு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. லெட்டர்ஸு, ஆல்ஃபாபெட்டிக்கல் லெட்டர்ஸே வந்து வுட்டில் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது, ஸ்டிக்கர்ஸில் இருக்குது. ஸோ அதுவே நிறைய இருக்குது. இப்போ லெட்டர்ஸ் வேணால் தனியாக லெட்டர்ஸ் இருக்குது, ஸ்டென்சில்ஸும் இருக்குது, ஸ்டிக்கர்ஸ் இருக்குது பாருங்கள், கலர் கலர் ஸ்டிக்கர்ஸு. இது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்கின்ல அதாவது ஃபேஸ்லலாம் வந்து கலர் பிரைட் கலர்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கான பென் இது. இந்த மாதிரி வந்து ஃபேஸில் வரையலாம் இந்த பென் யூஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி பென்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்டாப்பர்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பஞ்சிங்கு, பஞ்சிங் பார்த்திங்கன்னா எல்லா ஷேடுமே இருக்குது இதில். முக்காசி நிறைய டிசைன்ஸ், ரேர் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இது பாருங்க, ஒரு ஃப்ளவர் ஷேப் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது, ஃப்ளவர் ஷேப்ஸு அதெல்லாம் இருக்குது. ஹார்ட் ஷேப்பு, பட்டர்ஃப்ளை ஷேப்பு, ஸ்டார் ஷேப்பு, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பஞ்சிங் வந்து பேப்பர்லேயும் வந்து அதை கட் பண்ணலாம். இது பஞ்ச் பண்ணால் போதும், இதுக்குள்ளே பேப்பர் வச்சுட்டு பண்ணலாம். அதே மாதிரி ஃபோம் ஷீட்லேயும் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஃபோம் ஷீட்லேயும் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் இது வச்சுருக்காங்க, டிசைன்ஸ் வச்சுருக்காங்க இந்த பஞ்சிங்கில் பார்த்திங்கன்னா. இது பாருங்கள், இது தெர்மோகால் பால்ஸு. நம்ம வந்து பார்த்துருக்கோம் சீரீஸ்லாம் ஒட்டுவாங்க, இது மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி அதில் பெரிய சைஸு, சின்ன சைஸு எல்லாமே இருக்குது. தெர்மோகால் பால்ஸு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த இது பார்த்திங்கன்னா சைனா விளக்குன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு டெக்கரேஷன் ஐட்டம் தான் இதுவும். இது மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள், அதர்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த கேன்வாஸ் போர்டு இந்த மாதிரி, ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோல்டு, சிலிக்கான் மோல்டு வந்து பெரிய சைஸில் இருக்குது. இது மிரர் டைப்பு மோல்டு. இது பார்த்திங்கன்னா ஆல்ஃபாபெட்டிக்கல் பாருங்கள், எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குன்னு. இது மாதிரி பெரிய சைஸில் இருக்குது ஆல்ஃபாபெட்டிக்கல் மோல்டு. இது வந்து 480 ருபீஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்ஸ் இருக்குது, ஃபுல்லாக வந்து டேப்ஸ் தான் இது எல்லாமே. என்னென்ன கலர் டேப்ஸ் வேணாலும் இருக்குது, ஸ்டிக்கர்ஸ் மாதிரி டேப்ஸ்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அப்புறம் பாருங்கள், இது வந்து ஆக்லரிக் பெயிண்ட்டோடையே இருக்குது. ஆக்லரிங் பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய லிக்யூட்ஸ் ஐட்டம்ஸும் இங்கே நிறைய இருக்குது. இதில் வந்து சிலதெல்லாம் எனக்கு என்னென்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுமாதிரி இது வந்து ட்ரே, இது இது வந்து நம்ம ட்ரே செய்வோம் இல்லையா ரெசினில், அதோடய ஹேண்டில் தான் இப்போ நான் காமிச்சது. இது வந்து ரப்பின் ஆல்கஹால்னு போட்டிருக்காங்க. இது வந்து இவங்களே வந்து ஆனந்தா ஸ்டேஷனரி, அவங்க வந்து அவங்களே கூட பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஃபுல் குவான்டிட்டி வாங்கிட்டு அவங்களே வந்து இது பண்ணுவாங்க, சப்ளை பண்ணுறாங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. எல்லா பாட்டில்ஸ்லையும் பாருங்கள், ஏதோ டைப் டைப் ஆஃப் லிக்யூட்ஸ்லாம் இருக்குது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுறது. கிராஃப்ட் ஐட்டம்ஸும் நிறைய இருக்குது, ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கடையில் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு, எபாக்சி ரெசின் இது ரெண்டு மூணு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஃபுல்லாக அந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது, வேறு எந்த இதுவும் ஐட்டம்ஸ் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது டேப்ஸ் பாருங்கள், கலர் கலர் டேப்ஸ் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து அந்த டேப்ஸ் தான் வச்சுருக்காங்க.
அதில் இவ்வளோ டிசைன்ஸ் பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் நான் ஸ்பீடாகவே ஓட்டி காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாபெட்டிக்கல் லெட்டர்ஸ் வுட்டில் செஞ்சுருக்காங்க. ஏபிசிடிலாம் வுட்டில் இருக்காது. அந்த மாதிரி வேணும்னா அந்த மாதிரி பண்ணலாம். அது மாதிரி டேப்ஸ் வந்து சின்ன பசங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் அந்த மாதிரி டேப்ஸ்லாம். ஸோ அதில் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வேணும்னா இங்கே வந்து பார்க்கலாம். இது வந்து ஃப்ளவர்ஸு, ஃபோம் ஷீட்டில் பண்ண ஃப்ளவர்ஸ்லாம் அது ஒரு தனி ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது இங்கே. இது பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டன் பீசஸ்ஸு, ஃபுல்லாக ஹார்ட் ஷேப்பு, அப்புறம் வந்து ரவுண்ட் ஷேப்பு, சர்க்கிள் ஷேப்பு, எல்லா ஷேப்ஸ்லையுமே இங்கே கிடைக்குது. ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எதுவும் அவுட்லைன் போடுற மாதிரி இருக்குது. இது இந்த அந்த வுட்டில் செய்கிறது, வுட்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வுட்லேயே வந்து செஞ்சுருக்காங்க அந்த மாதிரிலாம். இது பாருங்கள், கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா என்னென்னு தெரியல, அந்த மாதிரி இருக்குது. ஹேண்டில் விசிறி பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஹேண்டில்ஸ் எல்லாம் வச்சு இருக்குது. இது மாதிரி வுட்டன் ஐட்டம்ஸும் ஒரு பக்கம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இது மாதிரி பாக்ஸஸ்ஸு, குட்டி குட்டி பாக்ஸஸ்ஸு, இது மாதிரி நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாக் மோல்டு வந்து பாருங்கள், இந்த 1, 2, 3 மட்டுமே தனியாக வச்சுருக்காங்க. இந்த நம்ம வந்து கிளாக்குக்கு வந்து ரெசின் கிளாக்குக்கு வந்து நம்ம 1, 2, 3லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இங்கேருந்து இந்த மோல்டு வாங்கி பாருங்கள், இது இந்த வுட்டில் செஞ்சுருக்காங்க. இது இந்த கட்அவுட் மாதிரி செஞ்சுருக்காங்க, அதை எடுத்து அப்படியே வச்சா ஃபிக்ஸ் பண்ணால் போதும். இது பாருங்கள், ஸ்மாலர் ஸ்மாலர் பீசஸ், அதாவது பிட்டு பிட்டாக இருக்கிற இந்த வுட்டை எடுத்து எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க. இது மேலே நம்ம ரெசின் ஊற்றினா கூட இது டேபிளாக மாறிடும். டேபிளாக ஆக்கிடலாம். இதை கீழே 4 இதை வச்சு போட்டால் டேபிள் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது மாதிரி இது வந்து போர்டிலலாம் அழகாக வைக்கிறதுக்கு, ஸ்டைலிஷாக வந்து வைக்கிறதுக்கான இது. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸு, ஸ்டிக்கர்ஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள், இது எல்லாமே ஸ்டிக்கர்ஸ் தான். ஸ்டிக்கர்ஸில் எவ்வளோ மாடல்ஸ் மாடலாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா புக் மார்க்கு. இது வந்து அப்படியே கரடி ஷேப்பில் இருக்குது பாருங்கள். மேலே வந்து கரடி ஷேப்லேயும் கீழே வந்து அழகாக ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா புக் மார்க்கு, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. நம்ம புக்ஸ்க்கு இடையெல்லாம் வைக்கலாம். இது மாதிரி டால்ஃபினோட வால் மட்டும் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. புக் மார்க் சூப்பராக செய்யலாம். இது மாதிரி இப்போ வந்து நோட் புக்ஸு அது மாதிரி புக் மார்க் இந்த மாதிரிலாம் வந்து வருது. ரெசினில் வந்து அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து ட்ரைட் ஃப்ளவர்ஸு, ட்ரைட் ஃப்ளவர்ஸே வந்து நிறைய வச்சுருக்காங்க இவங்க. இது 120 அந்த மாதிரி ஆகுது ரேட்டு. இப்போ பாருங்கள், இதில் லீவ்ஸ் வந்து லீவ் ஃப்ளவர்ஸ் மட்டும் இல்லாமல் லீவ்ஸும் வச்சுருக்காங்க. ட்ரைட் ஃப்ளவர்ஸே பார்த்திங்கன்னா லீவ்ஸ் இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோஸ் இலைங்க இருக்குது பாருங்கள். ரோஸ் இலையெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் மாதிரி லோட்டஸோட இலை, அந்த மாதிரி நிறைய வந்து சூப்பராக இருக்குது. இந்த ட்ரைட் ஃப்ளவர்ஸும் ட்ரைட் லீவ்ஸும் ரெண்டுமே வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம சின்ன சின்ன மோல்டுங்க. இது மாதிரி கோஸ்டர் ஷேக்கர்ஸ் மோல்டு இருக்குது. கோஸ்டரோட ஆஃப் பாருங்கள், ஆஃப் சர்க்கிள் இருக்குது, அந்த மாதிரி மோல்டுங்க இருக்குது. இது பாருங்கள், இது வந்து லைட்டு, இது வந்து கிளிப் லைட்டு ப்ளஸ் வந்து ஹார்ட் ஷேப் லைட்ஸு. இது வந்து சீரியல் செட்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்ஸ் தான். இது எல்லாமே பேட்டரியோடு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த பாட்டில் கிராஃப்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய லைட்லாம் இருக்கும் இல்லையா. அது வந்து 125 ருபீஸ், 99 ருபீஸ் அந்த மாதிரி ருபீஸ்லலாம் இது கிடைக்குது. இது பேட்டரியோடையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி லைட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி லைட்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ரெசின்லே பார்த்திங்கன்னா நைட் லேம்ப்லாம் வரும். அந்த நைட் லேம்ப்லலாம் இந்த மாதிரி சின்ன வயரில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி லைட்ஸ் தான் போடுறாங்க. இது வந்து ஸ்டென்சில்ஸு, ஃபுல்லாக ஸ்டென்சில்ஸு இருக்குது. அதே மாதிரி இது வந்து என்ன பார்த்திங்கன்னா நம்ம நெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு மேலே பெயிண்ட் ஊற்றுவாங்க. பெயிண்ட் ஊற்றிட்டு நல்லா அப்படி தடவி விட்டுட்டோம் பார்த்தோன்னா அந்த என்ன ப்ரிண்ட்டோ அந்த ப்ரிண்ட் வந்து நம்ம நெயிலில் வந்துடும். நம்ம நகத்துக்கு நெயில் ப்ரிண்ட் மாதிரி இது பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டென்சில்ஸு.
இது பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் தான் இது ஹார்ட் ஷேப்ல வுடன் ஸ்டிக்கர் இது ஹார்ட் ஷேப்ல இருக்கு இது பாருங்க ஒரு பக்கம் ஃபுல்லாவே வுடன் ஸ்டிக்கர்ஸ் லைட்ஸ் இந்த ஷிங் ஷீட் பிளாஸ்டிக் ராஷ் ஷிங் ஷீட்னு போட்டுருக்காங்க இது மாதிரிலாம் எது எது பொருளுக்கு தேவைப்படுதோ அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ரெசின்க்கு யூஸ் பண்ணுறது தான் மோஸ்ட்லி இதில் இங்கே இந்த கடையில் இருக்கிறது அத்தனையுமே ரெசின்க்கு யூஸ் பண்ணுறது தான் அதிகமாக இருக்குது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒரு பாதி லெவல் தான் இருக்குது இது பாருங்கள் ஃபெதர்ஸு ஃபெதர் ஸ்டென்சில் இது இந்த ஸ்டென்சிலும் இதே தான் சேம் தான் நம்ம இது மேலே வந்து பெயிண்ட்டை ஊற்றிட்டு பண்ணால் அது கீழே வந்து அந்த பேப்பரில் அந்த பிரிண்ட் அவுட் வந்துடும் ஸோ இதிலேயே பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஃப்ளவர் டிசைன் இருக்குது ஃபெதர் டிசைன் இருக்குது ஸோ ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இதில் இருக்குது இது வந்து ஆல்ஃபாபெட்டிக்கல் டிசைன் ஸ்டென்சில் இது பாருங்கள் ஆல்ஃபாபெட்டிக்கலில் அப்படியே வந்து நம்ம இதை எழுதலாம் இது பாருங்கள் இது வந்து இது ட்ரைடு ஃப்ளவர்ஸ் தான் இதுவும் பார்த்துருப்போம் நம்ம கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் இருக்கும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் போடுறதுலாம் இருக்குது அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறது கீ செயின்ஸ் பாருங்கள் கீ செயின்ஸ் எல்லாம் இருக்குது ஃபுல்லாக கோல்டு கலர் கீ செயினும் இருக்குது சில்வர் கீ இது வந்து பாருங்கள் ஒரு ஃப்ளவர் இது சில்வர் கீ செயின்ஸ் கீ செயினும் இருக்குங்க இது வந்து டூல்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளே டூல்ஸும் இருக்குது ரெசின்க்கு டூல்ஸும் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அந்த குட்டி குட்டி டிசைன்ஸு அதெல்லாம் இருக்குது பாருங்கள் நம்ம அப்போ பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்குது நம்ம அந்த கீச்செயினுக்கு போடுற அந்த ஜம்ப் ரிங்ஸு அப்புறம் அந்த குக்கி மாதிரி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இது அந்த இங்கு அதெல்லாம் இருக்குது ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இங்கே இருக்கு இது வந்து அந்த கிளிட்டர்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் டிசைன் இருக்கு அப்புறம் வந்து ஹார்ட் ஷேப் டிசைனும் இருக்கு இதில் இது 199 ஆகுது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹாப்பி கிராஃப்டிங்